ஹலோ இரியான் வெல்கம் லெவல் டுக்லோ நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ இருக்கும் பிரேக் பார்க்க போகிறோம் அதாவது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ எந்தெந்த வகை ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ எந்த தேதியிலிருந்து அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம லெவல் டுக்ளோருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி தான் பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆன்மீக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புன்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ ஆண்டு தோறும் பார்த்திங்க அப்படின்னா தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு அது போக பார்த்திங்க அப்படின்னா ரொக்க பணம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்த வண்ணமாகவே இருந்தது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா அனைத்து ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொரு வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி கொடுப்பாங்களா இல்லை ஏதாவது ரொக்கப்பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்தவனாவே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இருபத்தொரு வகையான மளிகை பொருட்கள் தொகுப்பில் நிறைய வந்து தரமற்றதாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தவனமாகவே இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதாவது வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக வந்து ரொக்கப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மக்கள் மத்தியிலும் கேள்வி எழுந்தவண்ணமாகவே இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரமாகவே அதுக்கான வேலைகள் மும்முரமாக நடந்துட்டு இருந்தது அதோட ஆலோசனை கூட்டமும் நடந்துட்டு இருந்தது தலைமைச் செயலகத்தில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதற்கான முக்கியமான அறிவிப்பை வந்து தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் அறிவிச்சிருக்காங்க செய்தி வெளியிடவே சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்தந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் இந்த தேதியிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் வந்து சுற்றறிக்கையே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அந்த சுற்றறிக்கை இந்த செய்தி வெளியிடையன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு நாள் எப்போ அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டு அதாவது நேற்று இதை செய்தி வெளியில் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடின அனைத்து அரசு குடும்ப மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் வசிக்கும் குடும்பத்தினருக்கு ரூ ஆயிரம் ரொக்கத்துடன் ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை வழங்கிட மாண்மீக முதலமைச்சர் முகஸ்டாலின் ஆணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஆயிரம் வழங்கிட முடிவு செய்யப்பட்டது இதனால் ரெண்டு புள்ளி பத்தொன்பது கோடி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசுக்கு சுமார் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தாறு கோடி செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்வினை ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னையிலும் இன்றைய தினமே மாநிலத்தில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் பெருமக்களும் தொடங்கி வைப்பார் குரல் என குறிப்பிட்டுள்ளார் இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற தமிழர் திருநாளம் தை திருநாளை முன்னிட்டு அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதாவது என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் மற்றும் ஏஏஒ இந்த மூணு வகையான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிடைக்கும் பரிசு தொகுப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த பொங்கல் பரிசுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொக்கப்பணம் ரெண்டாம் தேதி அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதியிலருந்து அனைத்து மாவட்டத்துலையுமே இதை செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அரிசி அட்டைதான் குடும்பத்தாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடுகள் சந்திக்கும் உங்களுடன் உங்களிடம் உங்கள் பிரகாஷ் டேக்கர்